அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 15/9/2021 புதன்கிழமை, பூராடம் நட்சத்திரம். ஜாதகத்தில் பல நுணுக்கமான, நம் அறிவுக்கு விருந்தளிக்கும் விஷயமாக பல சூத்திரங்கள் வரும். நாம் அதை நன்றாக கவனித்து ஆராய்ந்து சிந்தித்து பார்த்து இன்புற வேண்டும். அந்த அளவில் ஒரு சூத்திரம், லக்னத்தில் கேது இருக்க அவனை ஏழாம் இடத்திலிருந்து சந்திரன் பார்க்க, சந்திரனுக்கு எட்டில் சூரியன் இருக்க அவன் தன்னலம் கருதாது கருணையான உள்ளத்தோடு மக்களை ரட்சித்து புகழ் பெறுவான். இதுதான் ஸ்லோகம். லக்னத்தில் கேது, கேதுவின் குணமே என்ன? ராகுவுக்கு நேர் மாறான குணம் கேதுவுக்கு. ராகு கொடூரம், இவன் கொடூரமற்ற தாமரை இலை தண்ணீர் போல் வாழ்பவன், ஆசா பாசங்களுக்கு இடம் கூடாதவன், இன்பமடையவும் மாட்டான் துன்பமடையவும் மாட்டான். வேதாந்தி என்றும் சொல்லலாம், ஆன்மீகவாதி என்றும் சொல்லலாம், சந்நியாசி என்றே சாஸ்திரம் அவனை குறிப்பிடுகிறது. அப்படிப்பட்ட கேது லக்னத்தில் இருக்கிறான். சந்திரன் பார்க்கிறான். சந்திரன் யார்? மனசுக்கு உரியவன், மனசுக்காரகன். அவனுடைய தனித்த பண்பு என்ன? அன்பு. கேதுவை பார்க்கிறான், லக்னத்தில் இருக்கின்ற கேதுவை பார்க்கிறான், சன்னியாசியை பார்க்கிறான். எனவே கருணையாக மாறுகிறது. அன்பிற்கும் கருணைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஒருவன் தான் பெற்ற குழந்தையிடம் வைத்திருப்பது அன்பு. அதே பண்பை எல்லா குழந்தைகளிடம் காண்பித்தால் அது கருணை. தனிப்பட்ட ஓரிடத்தில் செலுத்தினால் அன்பு, எல்லோரிடமும் அது இருந்தால் அது கருணை. இந்த கருணை வரும். சந்திரனுக்கு எட்டில் சூரியன், மனசுக்காரகன், அவனுக்கு எட்டில் சூரியன். சூரியன் பண்பு என்ன? ஆளுமை, ஆற்றல், கோபம், நீதி. இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்வது என்று சொன்னால், தான் என்ற பெருமை உண்டு. எதிர்த்து பேசினால் ஆகாது. இங்கே அந்த மனம் அடங்குகிறது, மறைந்து விட்டது. தன்னை பெரியவனாக அவன் நினைத்து கொள்ளவில்லை. தன்னைத்தானே தாழ்த்தி கொள்கிறவன் உயர்த்தப்படுவானே, அதுதானே உண்மை. அது இங்கே நடக்குது. இத்தனை பண்புகளும் இருக்கின்ற காரணத்தால் லக்னத்திலேயே கேது இருந்து அந்த உயர்ந்த ஒரு கருணையை தருகிறான். சந்திரன் பார்த்ததால், மனசுக்காரகன் சந்திரன் பார்த்ததால், அந்த சந்திரனுக்கு எட்டில் தான் என்ற அந்த கர்வம் அகம்பாவத்தை அழித்து எல்லோரையும் சமமாக பாவித்து அவர்களுக்கு நன்மையை செய்யும் கருணையாளனாக மாறினான். இவ்வளவு விஷயங்களை உள்ளடக்கியது இந்த சூத்திரம். இதை நன்றாக மீண்டும் மீண்டும் உங்கள் அறிவுக்கு புகட்டி புகட்டி படித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள், இதை பற்றி அலசி பாருங்கள். அப்பொழுதுதான் அறிவு விரியும், ஜோதிட அறிவு விரியும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நீங்கள் அறிந்த உணர்ந்த உயர்ந்த தத்துவத்தை, நல்ல தத்துவத்தை, தேவையான தத்துவத்தை உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு நீங்கள் போதிக்கும் நாள்
இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, வேறு வழியே இல்லை, இன்று நீங்கள் இறைவனை ஒப்புக்கொள்வீர்கள். நாஸ்திகனாக இருந்தாலும் ஒப்புக்கொள்வீர்கள். புதிதாக ஒன்றை செய்கின்றீர்கள், திடீரென்று ஒரு நட்டம் ஏற்படுவது போல் தெரிகிறது. ஆனால் அந்த நட்டம் உங்கள் முயற்சியின்றியே சென்று விடுகிறது. இப்படி ஒரு அதிசய நிகழ்வு நடந்தால் கடவுளை நம்பாமல் எப்படி இருக்க முடியும்? இது நடக்கும், நீங்கள் கடவுளை நம்புவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, புகழ் பெறும் நாள் இந்த நாள். புத்தி கூர்மையுடன் யோசித்து எந்த விதமான தவறும் நடந்துவிடக்கூடாது என்பதில் முனைப்பு காட்டி செயல்பட்டு ஒரு நல்ல புகழினை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்கு இவர் முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்று அறிய வேண்டியவர்களால் நீங்கள் அறியப்படும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, நாம் நினைத்தது போல் நடக்கவில்லையே என்று நீங்கள் கருதினாலும் நடந்தது நன்மைக்கே என்பது கடைசியில் தெரிய வரும் நாள் இந்த நாள். சிம்ம ராசி அன்பர்களே, முயற்சியுடன் ஒரு வேலை செய்து அந்த வேலையால் புகழ் பெறுவதோடு பல நன்மைகளை மற்றவர்களுக்கும் செய்வீர்கள். அதாவது, குளத்தில் இருக்கின்ற அழுக்கை மீன் சாப்பிட்டு குளத்தையும் சுத்தப்படுத்தி தானும் வயிறு நிறைய சாப்பிடுகிறதே, அதை போல இருபாலருக்கும் நன்மை பயக்கும் நற்செயலை இன்று நீங்கள் செய்வீர்கள். கன்னி ராசி அன்பர்களே, திறமையான புலமையான பேச்சால் நீங்கள் முக்கியத்துவம் பெறுவதோடு இன்று முதல் ஒரு உயர்வான இடத்தையும் பிடிப்பீர்கள். இரண்டு நன்மைகள் இன்று உங்களுக்காக காத்திருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, ஒரு புது வழி ஒன்றை கண்டுபிடிக்கின்றீர்கள். கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புது வழியை பிரயோகிக்க ஒரு சில உதவிகள் தேவைப்படுகின்றன. அலைகின்றீர்கள், யாரும் நம்பவில்லை, எனவே உதவி கிடைக்கவில்லை. தனித்தே செயல்படுகின்றீர்கள், அந்த செயலில் வெற்றி பெறுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி உங்கள் பேச்சுக்கு மதிப்பு, மறுபாதி உங்கள் பேச்சுக்கு எதிர்ப்பு. நீங்கள் ஏதேனும் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி வேண்டாத செலவு, வேண்டாத மன கஷ்டம். மறுபாதி வரவு உறவு இரண்டும் திருப்திகரமாக இருக்கிறது. மகர ராசி அன்பர்களே, நாளைய தினம் நமக்கு இப்படி அமைய வேண்டும், இது நடக்க வேண்டும் என்ற நினைப்பில் ஒரு செயலை புரிந்து
அந்த செயலில் நீங்கள் வெற்றி பெறும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. நாளைய நன்மைக்காக நீங்கள் செய்யும் ஒரு செயல் வெற்றியை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களது திறமை, இதுவரை யாரும் அறியாத உங்கள் திறமை இன்று அறியப்படும். இதன் காரணமாக நீங்கள் வேண்டாம் என்று சொன்னாலும் ஒரு உயர்ந்த நிலை உங்களுக்கு வரும். நீங்கள் வேண்டாம் என்று சொல்லப்போவதில்லை, நீங்கள் நினைக்காவிட்டாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் அது வந்து சேரும். மீனராசி அன்பர்களே, எதிர்பாரா சம்பவங்களால் நீங்கள் செய்யும் வேலை சற்றே இழுத்தடிக்கப்படுகிறது, சோர்வடையச் செய்கிறது, சற்று கவனம் தேவை.